இடத்துல ஒரு அவருக்கு அது பேர் மறந்து போனேன் இந்த சுருட்டத்தில் மாரி அவர் வந்து லைவ்ல போடுவார் கவுண்டிங் போய் கொண்டிருக்கோம் 1, 2, 3 அண்டு இவர் நேரம்டா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறது அந்த பிளான்லாம் இன்னொரு வாங்கினா எதிர்பார்த்து நான் அவர் செய்வாருண்டு நம்மட ஊர்லடாப்பா நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் என்னென்ன பேர் ஒருத்தனை சப்போர்ட் இருக்கு முடிஞ்சு வச்சுருக்கேன் இது நாங்கள் பிறந்த வளர்ந்த ஊர் அப்படி இல்லை என்னென்ன பேர் ஒருத்தனை சப்போர்ட் இருக்கு முன்னே சும்மா ஒரு 10 அப்படித்தானப்போ மீடியாக்களை எல்லாருமே என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பாவிக்கிறது எந்த ஊரில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கடா எனக்கு அது சரியான சந்தோஷம். இன்றைக்கு குடிகாமத்தில் வந்து ஒரு இன்னொரு பிரபல யூடியூபர் வந்து கருத்து கணிப்படுத்துக்க அங்கே ஒரு சில பேர் நம்ம வந்து அனுரான்னு சொல்லிக்கணும் மிச்சம் எல்லாருமே வந்து ஊசி என்னன்னு சொல்லிக்கணும். அது என்னடா ஆசா சனத்துக்கு வந்து ஒரு 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 மாய உண்டை சிலவே ஏற்படுத்தினோம் இப்போ இப்படி தானே மைத்திரிக்கு அது பிறகு சரத் போன்ஸுக்கா அவர் ஒரு ஜனாதிபதின்றது பெரியார் தானே இப்போ இப்படியும் அப்போ ஜனாதிபதியை தான் செய்வார் ரெண்டு சொல்ல அரசன் வந்து எங்களுக்கு காசு வேறு அந்த மாதிரில மேலே அடைக்கணும் எந்த அரசரும் இங்கே வந்து காசு போகிறது நாங்கள் ஒரு அரசை இன்றைக்கு கட்டுறமோ அன்றைக்கு தானப்போ எங்களுக்கு பிடிக்கும் அது வரைக்கும் எந்த அரசன் வந்து இங்கே எங்கள் அரசன் சொல்கிறது அந்த காலத்து அரசன் கோன் சொல்கிறான் யாருமே வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போகிறோம் இல்லைடா சார் நாங்கள் எங்களுக்கான அரசை கட்டும் வரைக்கும் அது போடுதான் நாங்கள் எங்களை வட்டுக்கோட்டை பெரியாடனு தெரியும் உங்களுக்கு 1970 வந்து எஸ்ஏபி சொல்ல நான் எடுத்து கிளியராக சொன்னேன் இது என் ஜெமன் இது என் தமிழ் இது நாங்கள் தான் நாளை ஓடப்பட்டு Für die erste Abfahrt, für unberührte Schneelandschaften und perfekte Pisten. Dafür leben wir. எலெக்ஷனில் நின்று அது வந்து வட்டுக்கோட்டைக்கு பிரியாடனமண்டே இருக்குது விக்கிபீடியாவிலே இருக்கிறாங்க சார் நாங்கள் 2 எதிர்ப்பு அதாவது அந்த நேரமக்கு 18% 20% தமிழர்கள் பெரும்பான்மை இருந்தது முஸ்லீம் இனத்தவர்கள் 6% மட்டும்தான் இருந்தது இப்போ மாறி பார்த்துட்டு 2019 சேவையில் நாங்கள் போராள 3 லட்சம் 4 லட்சம் அப்படியே முள்ளிவாய்க்காலில் போவோம் அதை விட 50,000 60,000 போராளிகள் போவோம் மிச்சம் மிச்சாக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போவோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்த சனத்தொகையில் 8% மொழிவீதத்துக்கு குறைஞ்சிட்டோம் நாங்கள் அந்த அது அது எல்லாத்தையுமே ஒரு காலத்தை மாற்றி அமைக்கணும் இது எங்கெந்த ஊர் இது எங்கெந்த யாழ்ப்பாணம் எல்லாரும் இதெல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் பட் எங்களோட கலாச்சாரத்தில் யாரும் கை வைக்கிறாது எங்களுடைய வரலாற்றில் யாரும் கை வைக்கிறாது அது அந்த விஷயம் வரைக்கும் விட மாட்டேன் பட் ஒரு சமூகமாக இருக்க எல்லா சமூகமும் உண்டாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கும் எங்கெந்த கலாச்சாரத்தை ஒருத்தருமே கை வைக்கக்கூடாது எங்களுடைய நல்லூர்ண்டா நல்லூர் கலாச்சாரம் அப்படியே இருக்கணும் இப்போ ஒரு சொன்னார் நான் நல்லூர் கோயில் இடிப்பேன் அப்படியான முட்டாள்தனமான அரசியலை விட்டு போட்டு ஒரு அவர் மற்ற மதத்தவர்களையும் இணைத்து அவர்களுடைய இடத்துலையும் போய் ஒன்று எல்லாம் க்ளீனாக இருக்கத்தக்கனியாக எல்லாமே செய்யலாம் இப்போ மாநகர சபையில் அதைக்கும் ஒரு இதொண்டை கொடுத்து வீடை பக்கம் பிரதிநிதித்துவங்களையும் எடுத்து எல்லாம் செய்யலாம் பட் அதில் நாங்கள் எங்கண்ட கோயிலில் போடுற லவு ஸ்பீக்கர் அவையிட மதத்தலங்களை பாதிக்கக்கூடாது அவை எங்களுக்கு எதிராக போடக்கூடாது ஒரு மத நல்லிணக்கங்களோட ஒரு நல்ல அரசியல் ஒன்று எதிராக நான் செய்வேன் நினைக்கிறேன். தேர்தலுடைய கடைசி நாள் இன்றைக்கு ஸோ இன்றைக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முக்கியமான விஷயம் என்னென்றால் மக்கள் வந்து யார் உண்மையாக இருப்பாங்களோ அது இந்த கட்சியாக இருக்கலாம் வேறு 393 பேரில் யாராவது ஒரு ஆளாக இருக்கலாம் சொல்கிற வசனத்தை கடைசி வரைக்கும் யார் காப்பாற்றினோம் தமிழருக்கு யார் உண்மையாக இருக்கணும் வந்து அப்படியான ஒரு ஆளுக்கு வாக்கு போடலாம் என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில் 9 பேர் இருக்கணும் 3 விருப்பு வாக்கு தான் போடலாம் 2 என்னுடைய நம்பர் 3 கௌசல்யா நம்பர் வேறு ஏதாவது நம்பருக்கு போடுறவங்க போடலாம் 2க்கும் 3க்கும் போட்டு வேறொன்றுக்கும் போடலாம் 1, 2, 3 ஈஸி அப்போ சில பேர் கோப்பினா பார்த்தீங்களா இவர் அண்ணாண்டமாகனு சொல்கிறாருண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக நிற்க தெரியாதா எங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ளே ஒற்றுமையானு ஒரு ஆள் தலைவர் நான் ஒரு செயலாளர் பதவி எடுக்கவே கஷ்டமாக இருக்கண்டா நாளைக்கு புது கட்சி வந்து வரணும் இப்போ அதுக்கு பிறகு அதிலேருந்து பிரிஞ்சு ஒரு புது கட்சி வரும் 393 பேர் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்போ அப்படி இல்லாமல் ஏன் அந்த கருத்து வந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 1, 2, 3 சொல்ல நீங்கள் சொன்னீங்களா குடும்ப ஆட்சி அரசியல் வந்து செய்ய மாட்டோம்னு சொன்னீங்களானே அதனால தான் அந்த மக்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஒரு கமெண்ட் பண்ண அந்த கருத்தை வந்து தெரிஞ்சது காரணமாக தான் நீங்களும் என்ன குடும்ப அரசியல் செய்கிறீங்களா 7 நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போராட்டத்தில் இருந்தால் பிரகாசனா வந்து ஒரு போராட்டத்தில் இருந்தால் இப்போ பிரியாசன்னா வந்து உள்ளுக்குள்ளே போவேறண்டா பிரியாசன்னாவோட ஒரு விஷயத்த கதைக்கலாம் பிரியாசன்னா இங்கே வாங்கோ நாங்கள் ஒரு நாளுமே எங்கள் தமிழத்தை இதில் முதுகில் குத்தக்கூடாது அவருக்கு நான் சொல்ல தேவையில்லை போராட்டத்தில் இணைஞ்சுவிடா இப்போ லோஜினியை காண்டா நாங்கள் இதாக ஒரு வசனத்தை சொல்லலாம் அப்போ ஆனால் தானாகிருஷ்ணா சொல்லிடுமோ அதுதான் பிரச்சனை தானாகிருஷ்ணன் இப்போவே தலைமை ஆனால் மயூரனுக்கு சொல்லலாமோ இல்லை நாங்கள் ஆளுமை நாங்கள் புத்தி கூர்மை கூடினாக வந்து அப்போ எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் முட்டாளாடாப்பா நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பலை ஏன்டா நான் இதே இதயத்தில் என்ன அரசியல் செய்யணும் மயூரன் விட்ட பிள்ளை என்னென்றா கடைசி நேரத்தில் சொல்கிறேன் அந்த மயூரனை நம்பி வந்த உடனே நீயே செய் மச்சான்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் நொமினேஷன் போட்டாண்டு நான் பின்னால் போய் நின்றுட்டேன் என்னுடைய குரலாக மயூரன் தான் நிற்பான்றதா தான் நான் தெளிவாக சொன்னேன் சொன்ன பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன் என்னோட குரல் போய் எனக்கு சொல்லி கொண்டிருந்தா இவர்கிட்ட காசு சேருது இவர் வந்து கௌசல்யாவால் இயக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சரியான வேலையாக இருந்தது அப்போ நான் மயூரோட அடிச்சுக்கிட்டேன் ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன் நான் ஒரு கெட்ட ஆசாமி ஒரு வழியாக தெரிஞ்சு போகணும்
ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன், நான் அதில் போட விரும்புகிறேன் என்றால் மயூரனை சொன்னான் மச்சான் அப்படி செய்யாது, உனக்கு இன்னொரு அரசியல் கட்சியை கட்டலாம் தான் இடம், ஒரு எம்பியை வந்த அப்புறம் மயூரண்டு அதாவது பஃப்ரான்னு வைக்க வேணாம்னு சொன்னார், ஒரு தட்டு பேரில் வரக்கூடாது எனக்கு அது வைக்கணும் அந்த ஆசை இல்லை, இவன் அந்த பஃப் ரெண்டு பேர் லெமன் பஃப்பான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பேர் தெரியும் நான் மிஸ்டர் ஜெஃப்னாசி ஜெஃப்னிசன் ஒன்று இருக்குது, அப்படியானாக அந்த லெமன் பஃப்னு காய்ப்பாங்க, அதுக்காக தான் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்டோட நிப்பாட்டமாக ஆர்ஐயை போட்டு விட்டுனேன். ஆனால் தமிழில் தமிழ் மக்கள் இயக்க முன்னணி என்று மட்டும் தான் தரும், இயக்கம்ன்றது எங்கண்ட இயக்கம், மக்கள் மக்கள் முன்னணின்றது போக்கு, மக்கள் இயக்க முன்னணி தான் எனக்கு தமிழில் பேர் இருக்கும், அது வடிவே இருக்கட்டும் இல்லை பஃப்ராண்டு வச்சதுக்கு மயூரன் சொன்னது அப்படி வைக்கலாம் அப்படின் பஃப்ராமண்டு வைப்போம் வந்து எம்ஐயும் போட்டு விடுவோம் வந்து, அப்போ பேருந்து அதுக்குள்ளே எம்ஐ கொண்டே போடுறான்னு சொன்னால் மெட்ரோரால் அடிப்படை எம்ஐ போடுறேன் ஏஏ போடு இங்கே போடு சிஏ போடுறேன் வந்து அப்படி தான் போடணும். இப்போ அதால் நாங்கள் தமிழில் மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு கட்சி அமைப்போம், அந்த கட்சியில் சீனா மயூரன் செயலாளர் பதவியை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், அவன் அந்த பதவிக்கு ஓமன் சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் அவன் பயந்தது வந்து கௌசல்யா இருக்கிறதால நான் கௌசல்யாட செயலாளர் பதவியை கொடுத்துட்டு தன்னை கொண்டு வேறு இடத்துல போட்டுருந்தேன். அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சீனா மயூரனுக்கு என்னென்றா மச்சான் செயலாளர் தான் ஒரு கட்சியில் எல்லாமே செய்கிறார், ஸோ அந்த கட்சி உண்டு தான் இடைக்குள்ள முதல் வாரான்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டாக சீனா மயூரோட பேக்ரவுண்ட் பிக்சர் அப்லோட் பண்ணான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு ராசா அது ஒரு ரெண்டு கிழமை ஒரு கிழமை கழிச்சு மச்சான் எனக்கு வரையலாது ஆனால் வெளியில் சொல்லாத உனக்கு கொஞ்சம் இதாக போயிடும் அதாவது டவுனாக போயிடும் இந்த கேம்பெயின் பட் நான் வர மாட்டேன் மச்சான் என்று சொன்ன அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். அது பிறகு ஜெயிலில் இருந்து வந்து கௌசல்யா வந்து என்ன காரம் தந்து அண்ணா உனக்கு காரம் தந்து கௌசல்யா ஃபோன் தந்த அப்புறம் கௌசல்யா சொன்ன முதலாவது விஷயம் மயூரன்னா அவங்கள்ட்ட ஏதோ சீக்ரெட்டாக சொல்ல போகிறாராம் கோல் எடுங்கன்னு சொல்லி உடனே எடுக்க சொன்னேன். மச்சான் எப்படி இருக்கிறாய் என்ன மேரீட் ஆகணும் மச்சான் எல்லாருமே உங்களோட பிள்ளைகள் வந்து குத்தி குளிக்கிறாங்க மச்சான் நீ கடைசியாக வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை பொருள் நான் வாரமேன் அப்போ தான் சொன்னவன். அப்போ இடையக்கு இல்லையப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு நான் வர மாட்டேன்னு பேசலாம் எனக்கு சொல்லியிருந்தவன் உண்மையாக சொல்கிறேன் ரெண்டு மனசில் சொல்கிறேன். அப்போ ஜோதிச்சு செக்ரட்டரியாக போடணும்னு கௌசல்யா தான் நான் போடணும் இன்னொரு ஆள் போடுகிறார். இப்போ மயூரன் வருவானண்டா அப்போ கௌசல்யா ஏன் செக்ரட்டரி போஸ்ட் எடுக்குது ஒரு நாளுமே எடுக்காது. ஒரு கட்சிக்குள்ளே நாங்கள் ஒன்று ஒற்றுமையாக இருக்கோம் எல்லாருமே கேட்கணும் எத்தனையோ ஒரு நாள் இருந்து எத்தனையோ அண்ணன் மேலே அழி நமக்கு மன்னோட சண்டை பிடிக்காது மயூரனோட ஒற்றுமையாரு மற்ற தானா கிருஷ்ணா வருது நான் ஜரா ராசா ஒருத்தரோடையும் போய் சண்டை பிடிக்கிறதும் இல்லை ஒன்றும் செய்கிறதும் இல்லை. ஆனால் இன்னிலேருந்து விலத்தி போய்க்குல நான் அதுக்குரிய சுதந்திரம் கொடுத்துருக்கேன். இப்போ மயூரனுக்கு சொல்லிக்க நீங்கள் விரும்பின ஆக்கள்கிட்ட காசு வேண்டுங்கோ விரும்பின கேம்பெயினை செய்யுங்கோ உங்கள்ட்ட எவ்வளோ காசு வேண்டதை நான் கேட்க மாட்டேன். பட் அர்ச்சனா கொடுக்க சொன்னான்றது வேண்டாம் எங்கள் உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் நான் சொன்னது சரிதானே. இப்போ அர்ச்சு மயூரனுக்கு வேணுமெண்டு வேண்டிக் கொள்ளுங்க அர்ச்சனாட்ட யாராவது கொடுக்க சொன்னால் காசை அல்லது ஏதாவது பிரிண்டிங்கோ ஏதாவது கொடுக்க சொன்னால் நீங்கள் அர்ச்சனாட்ட நம்பரை கொடுங்கோ அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுங்கோ அல்லது நம்பரை கொடுங்கன்னு சொன்ன இது வரைக்கும் 54 லட்சம் ரூபாய்க்கிட்ட காசு வந்திருக்கிறா சார். அப்போ அதுக்கெல்லாம் நான் ஓப்பனாக இருந்தேன் காசுன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது காசு வரையிடா இதெல்லாம் ஃப்ரீயாக அடிச்சு வந்திருக்கு குரூப் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போய் கேட்கலாம் அஞ்சாயிரம் காசு நான் வேண்டி நான் அந்த குரூப் இண்டஸ்ட் தான் முழு இதுவும் அடிச்சிருந்தேன். இதில் ஹரியானா பிரிண்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 5000 புத்தகத்தை மட்டும் ஹரியானா பிரிண்டர்ஸில் மட்டும் அடித்தது அதுக்குரிய காசு 3.5 லட்சம் அதுவும் நான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு தான் எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் அது சம்பந்த பேங்கில் அப்போ போட்டது. அப்போ நான் அப்படி அவ்வளோத்துக்கு ஓப்பனாக இருக்கேன் இப்போ கூட இந்த பேங்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா காசு இருக்கிறா சார் ஒரு அரசியல் ஆசை சொல்லிட்டு பார்ப்போம் தண்டு ஆசை எப்படி இருக்கேன் அதை விட கூட இருந்தால் எனக்கு தாங்க கொண்டு நான் இதை அப்படின்னு சொல்கிறேன். என்ன 10 வருஷம் கழிச்சு 86 15 0 32 95 ஐடென்டி கார்டு மாறாது தானே இப்போ அப்போ எந்த அக்கௌண்ட்டில் காசு நான் எடுக்கவும் இல்லாத தானே வாழ்க்கையில் இதே மாதிரி தான் ட்ரிப் பண்ணுவோம். நான் விளையாண்டு சின்ன வீடு கட்டுவேன் லோன் போடலாம் அப்போ எம்பி என்ன லோன் தருவாங்க தானே லோன் போட்டு சின்ன வடிவான வீடு ஒன்று கட்டுவேன் வீடு இல்லை ஒரு குட்டி வீடு ஒன்று கட்டுவேன் ஒரு 3.5 ஒரு ஆக்கள் வந்தால் இருக்கக்கூடிய மாதிரி அதை விட வேறு ஒரு ஆசையும் இல்லையா. நான் இன்னும் கடைசியாக சொல்ல வரேன்டா மயூரன் வந்து ஒரு தனி ஆளுமையாக போகணும்னு விரும்பினா பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு எம்பி ஆயினா பிறகு புது கட்சியை தொடங்கட்டும். ஆனால் அதை மக்கள் பெரும்பாலும் விரும்பினமில்லை உண்டானிக்கணும் இப்போ இவர் உடைச்சிட்டு போவோம் இப்போ இதுக்கு இல்லை இப்படித்தானே இப்போ வீடு உடஞ்சது அப்போ ஒருத்தருக்குமே இப்போ நாங்கள் ஒற்றுமையாக போய் நான் கூட யோசிக்கிறது சாவச்சேரியில் இருக்கை கூட நான் யோசிச்சது எல்லா அரசியல்வாதிகளும் சாவச்சேரியாலே ஒற்றுமையாக போய் நம்ம கடைசியாக பார்த்தா சாவச்சேரியை போட்டு காம் குத்துற மாதிரி முழு பேரும் குத்தி விட்டாங்க இப்போ சாவச்சேரி எழும்பவே இல்லாமல் இருக்குது சாவச்சேரி ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி நாளைக்கு எங்கள்கிட்ட கட்சியும் நாளைக்கு கொத்துப்படும் இந்த எலெக்ஷன் முடிய தெளிவான கன்ஸ்டியூஷன் எழுதப்படும் இதுதான் சட்டம் இதுதான் இது விரும்பினா வரலாம் எம்பி என்னாலும் என்னாலும் விரும்பினா வரலாம் எனக்கு புதுசாக சாப்பிடும் அதான் நான் சொல்ல வேண்டியது. மக்கள் இந்த முறை தேர்தல் வாக்கெடுப்பில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியாக்கள் உண்மையாக இருக்கக்கூடியாக்கள் சொந்த தலைவனுக்கே எதிர் அரசியல் செய்யாக்கும் மயூரன் சொன்ன விஷயத்தை நான் நேரவே சொல்கிறேன் சரியான கவலையாக இருந்தது யார் யார் எல்லாம் நான் துரோகிறேன்னு சொல்லி இந்த ஊழல்ன்னு சொல்லி சொன்னோம் அவர் எல்லாரோடையுமே இப்போ கழிச்சது சுமந்திரனோட போய் கழிச்சது அதுக்கு பிறகு உங்களுடைய வைத்தியர் போதனா வைத்திய சாலை பற்றி அடைக்க விட்டது அதெல்லாம் எனக்கு மனசில் கவலைப்படுப்பேன். நானும் நீங்களும் ஃப்ரெண்ட் அண்ட் ஆராசா உங்களுக்காண்டி நான் வந்து நிற்கிறேன் எலெக்ஷனில் இப்போ வந்து அவரோடையும் போய் கழிச்சு கொண்டு வந்து அடைக்க விடுறாரு அதுன்ற உச்சக்கட்டம் தான் அந்த ப்ரெஸ் மீட் அதுக்கு பிறகுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. மயூரன் இதில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறான் அவன் இந்த முறை எலெக்ஷனில் வின் பண்ணினா தனி கட்சியோட அமைப்பான்ற நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் அதை மக்கள் விரும்பினா பார்த்து கொள்ளலாம்.
மெட்ரோ டாக்டர் நேற்று உங்களோட கூட்டம் நடந்த சுழல் சந்தியில் சொல்றதுல, அதில் வந்து யாருமே காசுக்காகவோ இல்லை சோத்து பாசலுக்காகவே வந்து சேரல. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன ராசா, உண்மையாகவே நான் பஸ்ஸுகளில் ஏற்றி கொண்டு ரக்கிறேன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் சனத்தை கொண்டு ரக்கியிருக்கலாம். என்னோட வர கோல் ஆன்சர் பண்ணி சரிதான், நீங்களே கோல் எடுத்தாலும் நான் ஆன்சர் பண்ணேன். கோல் ஆன்சர் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் ஒரு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி விட்டுருந்தேன் சார். எக்கச்சக்கமான ஆட்களை நான் சேர்த்துருக்கலாம். நான் ஆசைப்பட்டது இப்போ எந்த வீட்டுக்கு போனாலே இவ்வளோ அப்படின் பண்ணது எரிஞ்சு போட்டு போயிருக்கு. அப்படி ஆசை நாங்கள் சொந்தமாக உள்ள சஹாசா ராசா எங்கேயோ ஒருத்தர் ஒரு நாளில் நாங்கள் உண்டியல் ஒன்றை வச்சு தமிழ் மக்களை கொடுக்குறோன்னு கொடுத்தோம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் அடிப்படுது, பேங்கில் போட்டுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் அடிப்படுது. அப்படி இல்லாமல் நான் ஆசைப்படுறது அடுத்த எலெக்ஷனில் அப்போ நீ வேணுமெண்ட் இருந்த பேர் ஒரு இது அடிபடாது நான் மட்டும்தான் போவேன். எல்லாமே எலக்ட்ரானிக்கில் தான் இருக்கும், எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் அதிலையும் இது மக்களுக்கு சென்ட் பண்ணப்படும். ஒரு காட்டு அடிபடாது. இந்த முறை இது கூட எனக்கு ஒரு ட்ரெடிஷன் என்றபடியே அடித்தது. ஒரு வீடுகளையும் இது கொண்டே எறியலை. எங்கேயாவது பார்த்துட்டீங்கன்னா ஒரு வீடு ஒரு சந்த வழியை கொண்டே எறியலை, ஒரு சுவர் வழியை இது ஒட்டே இல்லை. நான் அப்படி தான் அரசியல் செய்கிறேன். எனக்கு சரியான சந்தோஷம் அன்றைக்கி பட்டுக்கோடை கூட அவ்வளோ பேர் வந்திருந்தது, நான் சரியாக சந்தோஷப்பட்டுனா பிளான் பண்ணி கேம்பெயின் மாதிரியெல்லாம் செஞ்சுருந்தா பஸ்ஸில் இறக்கினா பெரிய இதை காட்டலாம். மக்களுக்கு வந்து அப்படி காட்ட வேண்டியது எனக்கு இல்லை. மக்களுக்கு தெரியும் நான் யாரண்டு, நான் எப்படியானா நான் உண்மையாக இருப்பேனா, தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருப்பேனா, என்னுடைய அப்பாவுக்கு உண்மையாக இருப்பேனா, உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும். நான் உங்களுக்கு என்னடா சொல்கிறேன், நீங்கள் இது விஷயத்தை வடிவாக செய்யுங்க ராசா, ப்ரொமோட் நான் உங்களை எல்லாருமே ப்ரொமோட் பண்ணி வைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு தமிழனையும் பார்ப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது சரியான கவலையாக இருக்கேன்னு என்றால், அப்போது இது வரைக்கும் நான் இதை அடித்ததை ஒரு வீடுகளில் கொண்டே எறியலை சார். நான் ஒரு இடத்துல இதை கொண்டே எறியலை. அப்போ நாங்கள் இது யாரும் கேட்டு டாக்டர் கூட புத்தகத்தை அறிவிங்கடா, ஃபைனல் 500 புத்தகம் அடிச்சிருக்கேன். இப்போ 200 புத்தகம் இருக்கிறாங்க. இன்றைக்கு 5000 புக் அடிக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சும் அப்போ இந்த புத்தகம் செலம் பண்ணி வாசிக்கும் மக்களுடைய அரசியலை மாற்றணும். எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இப்போ இன்றைக்கு இந்நேரம் கௌஷலாக்கு தெரியும் கோல்மன் சொன்னால் நான் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அண்ணாவரால் மாற்றுத்திறனான் அண்ணாவரால் வந்தேன். டாக்டர் ஏதாவது தாங்கும் நான் கொடுக்குறேன்னு ஆக்கள்கிட்ட கொடுக்குறேன் வந்து அவருக்கு ஒரு 1000 ரூபா காசை கொடுத்து போட்டு கொடுக்குறேன். அதான் கொடுத்து அப்படி செய்யக்கூடாது, அது பாவம். அந்த மனுஷனுக்கு நான் சாப்பாடு வேண்டி கொடுக்கறதுக்குரிய காசையும் மற்றது ஒரு சின்ன செலவு கூடிய வருஷம் கொஞ்சம் காசையும் தான் கொடுத்தீங்கன்னா வேண்டாம், இந்த துண்டுலெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஐயா. இல்லை எல்லாரும் இப்போ ஆசைப்படுறது முதலாவது அந்த கோரிக்கை வந்து மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் ஒரு பதவிக்கு வந்தால் பிறகு முக்கியமாக முதலாவது செய்ய வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது செய்து அதுக்கு ஏதாவது அண்ணாவரால் கதைச்சவர் தான் வந்து இங்கே சொன்னால் ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஹானியும் இருக்குது, அதுக்குரிய பண வளமும் இருக்கிறார் சார். நீங்கள் பொருட்படுத்தி செய்வீங்கன்னு சொன்னால் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டு போகிறேன். முதலே சொன்னான், நான் நினைக்கிறேன் முதல் நான் கை வைக்கிறது வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்தது போராளிகளாக அந்த போரில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அவையோட சேர்த்து மற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் செய்து போட்டு தான் மிச்சதில் பார்ப்பேன். அதை போய் இதயத்திலேருந்து வரணும், மனசுலேருந்து வரணும். அவங்களை பார்த்தோன்னு உணக்கி உணர்ச்சி வசப்பட்டு கண் கிளம்பணும். அதை போட்டு அதை விட்டு நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம இருக்கிறப்போ நான் நினைச்சேன், ஏன் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய முதல் மனைவியின் அப்பா வந்து கார் எடுத்துருந்தார், ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் நான் மாமாவை நான் மட்டும்தான் அப்போ தூக்கிக்கொண்டே காரர் என்றால் அவர் இதுக்குள்ள மணக்கும் அதுக்குள்ள மணக்கும் வந்து அவருடைய மகன் கூட ஒரு நாளுமே வாழ்க்கையில் தூக்கினதில்லை. நான் ஒரு மருமகன், நான் தானப்போ அவருக்கு சீக்கிரடி ஸ்டேஜ் பை தூக்கிக்கொண்டே காரில் எழுதிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் கொண்டே டயலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கும் அதோட வலி தெரியும். நான் ஆகவே ஒரு நாளுமே எங்களுடைய மக்களிட வலியில் உணர்ந்து கொள்ளாமல் ஒரு அசிங்க அரசியல் செய்ய மாட்டேன். வேணுமெண்டாக இருந்துப்பார் இந்த எலெக்ஷன் முடியும், திருப்பியும் இதேமாரி நீ வந்து போயிட்டு இருப்பார். 10 போலீஸ் 20 ஆம்பியெல்லாம் இருக்காது, அவங்கள ஒரு சைடில் நில்லும் அம்பியன்ற கூட இதேமாரியே ரொம்ப நிற்பேன். ஷர்ட்டில் இருந்து காப்பிக்கில் இருந்து முழுக்க அதுக்கு இருக்குது, பார்க்கவே கவலையாக இருக்கும். அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ எனக்கு ஆசையடா. நீங்கள் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து காரில் வந்து இறங்கி இருந்தோம்னு வீடியோ எடுப்போம். மற்றது இப்போ தேர்தல் கடைசி பிரச்சாரம் பண்ணுறதால உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அதிகமாக பெண்களை பற்றி கதைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இப்போ நீங்கள் இருந்தோன்னு வரீங்களா? அதை விட பல விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு நீங்கள் பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக வந்து களத்தில் மறுபடியும் இறங்கியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன மக்களுக்கு, இல்லை அடிக்க பெண்களுக்கு எலெக்ஷன் சம்பந்தமாக பொதுவாக தேர்தலில் இந்த கடைசி காலம் பண்ணுறதால் கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணுறதால நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைக்கு என்ன சொல்லணும்னா, இனி எங்களோட கொள்கைகள் விஞ்ஞாபனங்களை தாண்டி இங்கே பார்லிமெண்ட்டுக்கு யாரை அனுப்பணுமென்றதை முடிவு பண்ணுற ஒரு தருணமாக நான் இதை பார்க்குறேன். இதுவரையும் ஆட்சி செஞ்ச ஆட்களையும்
அல்லது இப்போ புதுசாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தையும் ஒப்பிட்டு எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இவ்வளவு காலமும் 160 நாட்களுக்கு மேலாக அவர் பயணித்திருக்கிறார். எல்லாத்தையுமே மக்களாகிய நீங்கள் வந்து அவற்றை மனிதர்கள் என்று சொன்னால் எல்லாருக்குமே குறை நிறைகள் இருக்கும். எல்லாரும் எல்லா மனிதர்களும் வந்து 100% பர்ஃபெக்டாக வாழ்றதில்லை. எல்லாருமே எங்களோட பலவீனங்களை தீண்டி பார்க்குற மாதிரி செய்யக்குள்ள எல்லாருக்கும் நான் வடக்கம்ன்றது இருக்குமன்றது எல்லா விடயங்களையும் நாங்கள் யோசித்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து இல்லை. இப்போ வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்களை தாண்டி இந்த ஒரு அரசியல் களத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டவர். நான் பிரிசனில் அவர் இருக்கையும் இதில் கூடுதலாக டாக்டர் வெளியே வர்றதை அவர் வெளியே வர விரும்பினதை விட நாமினேஷன் போடுறதை பற்றி தான் டாக்டர் கதையாகவும் இருக்கும். ஸோ அவர் ஒரு பெரிய ஒரு கனவாக இதை நான் பார்க்குறேன். ஏனென்று சொன்னால் இந்த சாவகச்சேரி பிரச்சனைக்கு பிறகு எந்த ஒரு ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு கொடுத்துருக்கலாம். எந்த பிள்ளையுமே விடாமல் ஒரு ஊழலை வழியை கொண்டதுக்காக இன்றைக்கு அவர் வேலையையும் விட்டு குடும்பத்தையும் விட்டு அவற்றை குவாட்டஸையும் விட்டு எதுவுமே இல்லாமல் காருக்குள்ளே அவரோட போயிட்டு வரதால் எனக்கு தெரியும். அந்த காரை திறந்து பார்த்தீங்கன்னா சட்டிவானிலிருந்து மொப்பரில் இருந்து ஷர்ட்டில் இருந்து காப்பிக்கில் இருந்து முழுக்க அதுக்கு இருக்குது. பார்க்கவே கவலையாக இருக்கும். அடுத்து எங்கே போகிறேன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் எடுத்துக்கிட்டாலும் எங்கே நிற்கிறேன்னு ஒரு ஸ்பொட்டான இடங்கள் வராது. ஏன்னா சச்சியெல்லாம் ஃபோனை கூடி ட்ராக் பண்ணுவாங்க. என்னில் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ஃபோனை கூடி ட்ராக் பண்ணுவாங்க என்று சொல்லி ஒரு ஒரு பயத்திலையும் ஒரு அச்சத்திலையும் தான் அவருடைய வாழ்க்கை இவ்வளவு நாளுமே ஓடிட்டுருக்கு. கண்ணீர் விட்டு அழுததையும் நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். ஸோ மக்களாகிய உங்கள்கிட்ட யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் நான் கேட்கறது எங்களில் 9 பேர்லேயும் வந்து நாங்கள் 8 பேரும் இயங்கிறது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்காக மட்டும்தான். வேறு யாருக்காகவும் நாங்கள் இயங்கல. எங்களுக்கு போராட்டியும் வைத்தியர் அர்ஜுனா 2 நம்பருக்கு தனியாக போட்டு அவரை பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினாலும் எங்கள் 8 பேருக்கும் சந்தோஷம். இதில் விலகி நிற்கிறார்கள்ற எண்ணங்கள் பின்புலங்கள் அதை நான் இதுவரையுமே நான் கதைச்சதில்லை. ஆனால் எத்தனையோ தடவை டாக்டர் சொல்லியிருக்கிற கௌசல்யா நீங்கள் வாயத்திறந்து சொல்லணும் என்ன நடந்தன்ட்டு கதைக்கோணும் இதை பற்றி நீங்கள் ஒரு லைவ் போடுங்கன்னு சொல்லி ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொன்னால் அவையிட குறைகளை காட்டித்தான் எனக்கு ஓட் புலோணுமெண்ட் அவசியமும் இல்லை. மக்களுக்கு தெரியுது என்னட்டையும் நிறைய பேர் எடுத்து கேட்டவ ஏன் நீங்கள் சேர்ந்து போகிறீங்க இல்லை ஏன் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது. அனைத்து விடயங்களையும் அவ்வளோ எங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்ல போனால் அது 100% உதயம்ன்றதில் எனக்கு எந்தவித அச்சமும் இல்லை. ஏனென்று சொன்னால் எவ்வளோ விடயங்களை மறைத்து தான் ரெண்டு வரையும் மறைத்துன்னு சொல்லி நான் முதலே சொன்ன மாதிரி யாருமே 100% பர்ஃபெக்ட் இல்லை. எல்லாருமே மனிதர்களாகிய நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பிளவிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல ஆசைகளும் பதவிகள் வரும்போது இப்போ இடங்களுக்கு வரும்போது நாங்கள் அவரை விட முன்னுக்கு வர வேணும்ன்ற ஒரு பதவி ஆசையும் வர்றது வந்து ஒரு இயல்பு. ஏற்கனவே என்ன பல இடங்களில் மயிரணும் நான் குத்தி குத்தி கதைச்சிருக்கிறேன். ஆனால் இது கடைசி வீடியோ கடைசி லைவ் கடைசியான இதுகள்ன்றதால நான் சொல்கிறேன். அண்ணா நீங்கள் வரணுமென்று தான் நானும் விரும்புகிறேன். நேற்றும் அண்ணாட்ட சொன்னேன் நான் இது முடிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு பிறகு நாங்கள் கொண்டு ஓடணும் இந்த இந்த குரூ இந்த இந்த குரூப்பை கொண்டு ஓடணும் என்று சொல்லி நான் கதைச்சிருக்கிறேன் டாக்டர்கிட்டையும் அவரும் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறேன். மக்களாகிய அகல்கிட்ட யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறதுதான் இவ்வளவுத்தையும் உழந்து அவர் தனிப்பட்ட பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல ஒரு பொது பிரச்சனைக்காக சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுத்து தான் இன்றைக்கு வீடு கூடி இல்லாமல் இருந்த குவாட்டஸும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். Ich glaube, beziehungsweise ich bin mir sicher, dass die Eherechnung, die Buchhaltung erheblich vereinfachen und beschleunigen wird. இந்த குவாட்டஸும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ 18-20 வழக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வழக்கு கூட போகுது. இன்னும் ஒரு 2 வழக்கு போடப்பட போகுதுன்னு எனக்கு கதை வந்தது அது போட்டுப்படுறதுலாம் இல்லையான்னு தெரியல. அது தனிப்பட்ட பிரச்சனையும் இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் பொது பிரச்சனை சம்மந்தமாக 18 வழக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அது தன்னை குடும்ப பிரச்சனையும் அல்லது தனிப்பட்ட அவருக்காக எடுக்கப்பட்ட பிரச்சனையும் இல்லை, அது சமூக அக்கறை சார்ந்த ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்காமல் அரசியல்வாதியாக பார்க்காமல் உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதனாக பார்த்து டாக்டர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை இலக்கம் சுயேட்சைக்குழு இலக்கம் 17 ஊசி சின்னத்தில் போட்டிடுற 2 நம்பருக்கு வாக்கு செலுத்தி அமோக வெற்றியில் அவரை அனுப்பி வைக்கணுமென்றது அனைத்து கட்சிகளிலும் அனைத்து குழுக்களிலும் பார்க்க
எங்கள் எட்டு பேரையும் விருப்பம் அவர் அமோக வாக்குகளில், அதாவது பெருமளவு வாக்குகளில் அவரை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி ரெக்கார்டு பண்ணுறதுல எங்களை எந்த தனிப்பட்ட விருப்பம் அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பியும் வாக்கு போடைக்குள்ள ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தனிப்பட்ட விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் அடுத்தாக்கள்ற கதையை கேட்காம உங்களோட சுய விருப்பில் வாக்குகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நீதிபதி எதிர்பார்க்கலாமா? நாங்கள் இல்லை, இனி அந்த சிச்சுவேஷன் நடக்காது. இது அதுக்கான சாத்தியப்பாடு குறையும். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இப்போ அதுக்குள்ள அப்படியே சொன்ன அந்த நிறைய எங்களுக்கு இந்த சட்டங்கள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த அந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்தால் தான் நாங்கள் அந்த எக்ஸாமுக்கே சிட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு பப்ளிக் ஃபிகராக வந்த பிறகு அது கஷ்டம். உங்களுடைய கனவு பாலாயிட்டுன்னு சொல்கிறீங்க? கனவு பாலாயிட்டு வெடிச்சிருக்கும். அவன் முதல் நாள் நான் வரமாட்டேன் சொல்லி மயூரண்ணா எல்லாரும் சேர்ந்துதான் என்ன கேட்டுவேன், வாங்க கௌசல்யா நீங்க வந்து போடுங்கன்னு சொல்லி. நான் விருப்பம் இல்லை, வீட்டுக்கும் தெரியாது. நான் நாமினேஷன் போட்டு ஃபேஸ்புக்கில் வரும் வரி எங்களோட வீட்டுக்கும் தெரியாது நான் நாமினேஷன் போடுறேன்னு சொல்லி டாக்டர் வந்து ஒரு நம்பிக்கைக்காக நீங்கள் கட்டாயம் வரணும் கௌசல்யான்னு சொல்லி ஒரு மேக்சிமம் வீட்டுக்கு ப்ளீஸ் பண்ணி கேட்டதால தான் நான் போட்டேன். இதில் எனக்கு வரணுமெண்ட் ஆர்வம் வரவே இல்லை. இது இருக்கு பிறகின்றேயும் அது சுத்தமாக இல்லை. என்னென்னு சொல்கிறது, இதுவும் ஒரு நீதி சம்பந்தமான போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை உண்டு போனால் என்னென்று உங்களுக்கு கண்டிப்பாக வருமென்ற நம்பிக்கை வையுங்க. இல்லை இனி அந்த செக்டருக்கு நான் போகலாது, அந்த செக்டருக்கு நான் போகலாம் நினச்சும் பார்க்கலாது. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த துறையில் இருந்து கொண்டு டாக்டர் தனியே போனாலும் கூட அவ்வளோ விஷயத்தையும் வெளியே கொண்டுடலாமன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த எங்கெங்கே ஊழல் நடக்குதுன்றது எங்களுக்கும் தெரியும். அதேமாதிரி அவங்களோட செக்டரில் எங்கெங்கே நடக்குதுன்றது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி மயூரன் அண்ணாவும் சரி, எங்கெங்கே ப்ரொஜெக்ட் விஷயமா ஒரு இன்ஜினியராக இருந்து எங்கெங்கே அடிபடுது, ஒரு ரோட் கண்ட்ராக்ட் போடுறாலும் சரி, ஒரு பில்டிங் ப்ரொஜெக்ட் எடுக்கிறாலும் சரி, ஒரு வீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, எங்கெங்கே எப்படி எப்படி காசுகள் வந்து ஊழல் நடக்குதுன்றது அவருக்கும் தெரியுமா? அந்தந்த விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாக்களுக்கு ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்குமான வழிமுறைகள் தெரியும். ஆகவே ரெண்டு விஷயத்துலேயுமே நாங்கள் ஒரு ஜஸ்டிஸை தான், நீதியை தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். டாக்டர் அனுப்பினோம்னு சொன்னால் நாங்கள் வேறு லெவலில் வச்சு செய்யலாம் மக்களை என்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால எனக்கு எந்த எய்ம் போயிட்டு சொல்லி நான் கவலைப்படுகிறேன். கொள்கையிலேருந்து மாற மாட்டீங்களா? கடைசி மட்டும் கொள்கையிலேருந்து மாறுறதா? இல்லை, இவ்வளவு அசிங்கத்தையும் தாண்டி வந்துட்டு கடைசியில் மாறிடணும். இருந்து பாருங்களேன் அவ்வளவே நீங்க இப்பயும் சொல்றேன். நாங்க எப்பயுமே இதே மாதிரி சிம்பிளா தெரியுற ஒரு ஆகலாம். டாக்டர் டைம் அப்படி இல்லை, ஒரு நாளுமே நான் கண்டதில்லை அந்த அளவு பிரச்சனைக்கு. பிறகும் எனக்கு டாக்டர் தெரியும் மென்னா கேஸில் தான். ஆனால் சிம்பிளாக வந்து டாக்டர் வீட்டை வந்து தேங்க் பண்ணிட்டு போனவர் எனக்கு. ஸோ அப்படி எனக்கு அதில் இருந்து ஒரு பப்ளிக் ஃபிகர்ன்றதை விட மனுஷரோட வந்து நாங்கள் கஷ்டோட இறங்கி பழகிக்கு தான் அவங்களோட பிரச்சனைகள் தெரியும் எங்களுக்கு. அப்போ அப்படித்தான் இருக்கணும்னு நாங்களும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பத்து போலீஸ்காரங்களோட தெரியறது வந்து டாக்டர் சொல்கிறவங்க தான் சனத்துக்கார சாகுறன்னு சொன்னால் அது அவருக்கும் விருப்பம். கொள்கையிலேருந்து கடைசி வரையும் மாற மாட்டோம். மாறிடுவோமா அந்த அப்படி கேட்க எனக்கு அடுத்த ஆன்சர் வந்து நாங்க உண்மையா இருக்கணும் சொல்லத்தானே அதை ப்ரூவ் பண்றதுக்கு இன் ஃபியூச்சர்ல தான் நாங்க காட்டிடும். பார்லிமெண்ட்ல இருந்து லைவ் ஓடக்கூடிய இருந்தால் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கடைசியாக நினைக்கிறேன் என்றால் ஏதாவது டெவலப் பண்ணணும் பண்ணாடா இதெல்லாம் படிக்கிற முழு பேரும் தரணும். சும்மா நான் தனியாக இருந்தோன்னு ஒன்று செய்யாது. ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவிலிருந்தும் தாங்கள் அதை முன் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அவங்களோட டீம் ஒன்றை காட்சி எழுப்பி ஒவ்வொரு ஏரியாவிலையும் சின்ன ஆஃபீஸ் ஒன்றை திறந்து நீங்கள் தான் செய்யணும். இப்போ நான் வந்து போய் ஒரு எம்பியால் ஒன்றுமே செய்யலாம். அப்போ எம்பியன்றது ஜஸ்ட் போஸ்ட், அவ்வளோதான். அங்கே போய் இங்கே பிரச்சனையை கதைக்கலாம். ஆனால் ஒரு தூர நோக்கி இருந்ததுன்றா ஒரு டூ இயர்ஸில் நான் எல்லாம் கட்டிடுவேன் நினைக்கிறேன். அது எந்தெந்த மாநில சபையோ எந்தெந்த இது எல்லாத்துலேயுமே இந்த டிஷர்ட்டோட இந்த ஊசி படத்தோட ஒரு படியில் கொஞ்சம் பேர் தெரிவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கும், நாங்கள் ஏதாவது செய்கிறோம். உங்களுக்கு முந்தைய தெரியும் இந்த ஸ்கவுட்டில் அதில் எல்லாம் சின்ன சேர்ந்துருப்பாங்க. வளர்ந்தப்பறம் நான் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு படையொண்டை கட்டி எழுப்புவோம்.
ஆயுதப்படை இல்லை, பட் நல்ல ஒரு படையோண்ட கட்டி எழுப்பம். அதில் இருந்து இந்த சமூகத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கணும். விடிய எழுப்பினவொடனே ஏதாவது வந்து இருக்கும். உங்களுக்கு விடிய எழுப்பினோன்னு இப்போ ஃபோனை தேட தொழுது இல்லை கரெக்டாக விடி. அதே மாதிரி ஃபோன்லேயும் குறிப்பாக ஸ்டூடியோ கேமரை பார்க்குறது அதே மாதிரி. அதான் அதே மாதிரி அப்போ நான் நினைக்கிறேன் இல்லை இளைஞர்களும் சொல்லணும். உங்களோட 20-30 பேர் தானே இப்போ இதை நீங்கள் ஒரு தொழிலாக வடிவ செய்யறீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா யூடியூப் சேர்க்கட்டுக்கும் விஷயம் ஏதாவது இந்த நீங்கள் ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அது சம்மந்தமான விஷயத்தை எடுத்து போட்டு போடுறது நல்லம். ஒரு ஆள் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ போடு, அதை கட் பண்ணி தனியாக ட்ரோல் பண்ணி அதை மட்டும் ஒரு பர்டிகுலர் டிக்டாக்லேயோ நீங்கள் பார்த்தேன்னா அவர் ஒரு ஃபேமஸ் ரிவ்யூர் நினைக்கிறேன், அந்த பேர் எனக்கு தெரியாது. அந்த பர்டிகுலர் இதை மட்டும் வச்சுக்கொண்டு இதெல்லாம் கதைக்கிறார். அப்பா பார்த்தேன் இந்த நான் உண்மையாக அவங்கள என்ன சொல்கிறது, இப்போயும் நான் கதைக்கு வந்தால் அவங்க நாலேஜுக்கு போயிட்டு நின்று வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டு 7 மணிக்கு அது சம்மந்தப்பட்ட ஆளை கண்டெக்ட் பண்ணி ஃபுல் விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் ஒரு இந்த விஷயமாக போட்டால் அது ஒரு வலுவான விஷயமா இருக்கும். இல்லாட்டிக்கு வந்து கூடுதலாக யூடியூப்ஸில் வீடியோ தான் அந்த வெளியே வருது. அது உண்மையாக நான் அதில் பாதிக்கப்பட்டதால சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் வடிவா, எலோன் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸை இப்போ எக்ஸ் அந்த மாற்றிட்டார் ட்விட்டரை, காலம் வங்கியோ போய்கொண்டிருக்கு. இப்போ எல்லாமே யூடியூப்புக்கு இறங்கிட்டு இனி ஒரு காலத்துலேயே ட்விட்டருக்கு போயிடும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு ட்விட்டரில் போயிடும். எல்லாம் இப்போ இருந்தோம் உதயம் பேப்பர் தான் இருந்து நாங்கள் எடுத்து வாட்சி கொண்டு போகிறது முட்டாள்தனம். அது அந்த காலத்தில் கொஞ்ச காலத்தில் பேப்பர் அடிக்க விட்டுருவோம். நீ வேண்டாம் இ பேப்பர் வந்துடும், நீ எடுத்துப்ப PDFல வந்து 80 வயசு ஐயாவராக சொல்லி கொண்டு அப்போ நான் ஃபேஸ்புக் எழுத்து எழுத்து பார்க்குறேன் நான் அப்டேட் ஆகுது இல்லையாண்டு. அந்த இடத்துக்கு இப்போ சனம் டெவலப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் போடுற கண்டென்ட்கள் நீங்கள் போடுற இதுகள் வந்து சரியான ப்ரொஃபஷனலாக இருக்கும்டா சார். நீங்கள் ஒரு விஷயங்களை கதைச்சு போடு, சரி இந்த மட்டும் போடாமல் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பேக்ரவுண்ட் அடித்து கோட்டன்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாறி சாப்பிடுவா பேர் சமுடித்தவை எப்படி ப்ரோக்ராம் செய்கிறான்னு சொல்லி அவனை ஒரு மீடியாவில் இருந்துட்டு தனக்கு ஒரு யூடியூபராக வந்துட்டேன். அது மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஒரு ஒரு மீடியாவை கட்டி எழுப்புவோம். எல்லா இடம் போய் நான் சாகம் வரைக்கும் நான் கேட்டுருக்கு, நீ பயப்படாது. மற்றது டாக்டர், எங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஆதரவும் நீங்கள் எங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல தூக்கி வச்சுருக்கீங்க. நேற்றும் கூட வட்டுக்கோட்டையில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் 2 யூடியூபரை கூப்பிட்டு வந்து அந்த மங்கள விளக்கேட்ட விட்டுனீங்க. இப்போ அதை தொடர்ந்து வேறு கட்சிக்காரரும் எங்களை வந்து கேட்குறாங்க தங்களோட வீடியோ வந்து எடுத்து போட சொல்லி. அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ எங்களை உயர்த்தி விட்டுருங்களோ அதுக்கு எங்களோட கம்யூனிட்டி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிஞ்சுக்கணும். அதான் படித்தவனுக்கும் படிக்காதவங்களும் சொல்கிறது. MBAல மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்டர்பிரினர்ஷிப் பண்ணுவோம். ENTRE தான் ஸ்பெல்லிங், பட் என்டர்பிரினர்ஷிப் சொல்கிறது முயற்சியாளர் ராசா. நீங்கள் ஒரு முயற்சியாளர் உங்களை தூக்கி விடைக்க உன்னை பார்த்து இன்னொரு 20 பேர் தொடங்குவா. நீ வேண்ட 2 பேர் உங்களோட வியூஸை பார்த்து இன்னும் புதுப்படி அடைய கொடுத்த தின்னவில் சின்ன படி ஒருத்தன் பார்த்தோம். 1-2 இருந்தது நான் அவன் போட சொன்னால் இப்போ 3 வருஷம் உங்களுக்கு போயிட்டு தனியாக வந்து நின்றவன் அப்படி அப்போ இன்னொருத்தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்துடலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மார்க் இருப்பா, சந்திரோ பேர் ஒரு மார்க் தனக்கு ஒன்று பிராண்டிங். இதில் கொஞ்சம் படி, 7 மணி நேரம் முடிஞ்சால் யூடியூப்லேயே படி, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் டிகிரி மாஸ்டர்ஸ்லாம் முடிக்கிறது இல்லை. உனக்கு ஒன்று ஒரு பிராண்ட் உண்டு, ரைட், ஆர்ஜே சந்திரன்ற ஒரு பிராண்ட். அப்போ அந்த மாதிரி அப்பவும் எனக்கு ஆசையிடா. நீங்கள் இன்னொரு 1-2 வருஷம் கழிச்சு காரில் வந்து இறங்கி இருந்தோட வீடியோ எடுப்போம். இந்த மனசுலேருந்து தொட்டு சொல்கிறேன், நான் சாவத்தியில் தொடங்கல இத்தனை சின்ன படி அண்ணே ஒரு ஆறதில் அடிக்கிறீங்களோ சரியா. அப்போ நான் யோசிக்கிறேன்னடா, சரி நானடாப்பா நானே போய் HCல ஒரு டாக்டராக இருந்தோண்டு நானே போய் உழைச்சி நம்ம எவ்வளோ உழைச்சேன்னு சொல்ல மாட்டேன். போய் பண்ண மாட்டா ராமநாதச்சுனான் தேடிப்பார் HCல ஷோ பண்ணி இடக்கு. இப்போ நான் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர் செஞ்சு 1 மாதம் உழைக்கிறது, நான் 1 நாள் உழைக்கிறேன். சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். இபிஐ தெரியும், HC தெரியும், பயணியர் தெரியும், பேபல் தெரியும், என்ன வேணும்டா சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அது சம்மந்தம். அதே மாதிரி இப்போ இந்த மீடியா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் படித்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக முன்னுக்கு வாங்கோ, நீங்கள் வரலாம், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகலாம். நாளைக்கு உங்களுக்கு கொண்டு ஒரு பிராண்ட் ஒன்று வரும். தம்பி இவன் என்ன பேர், மதுவனா மது, உங்களுக்கு சுமித்தனா சுமித்தன ஒரு பிராண்ட் மது வைக்கணும் எடுத்துகிட்டு. பட் மது வந்து கொஞ்சம் உன்னை மாற்றிக்கொள்ளணும், அது பர்சனல் அட்வைஸ் பெற நான் சொல்கிறேன். அது மியூசிக் இல்லை, உங்கள் ப்ரொஃபஷனாக மாறணும். நீ உங்கள் ஷர்ட்டுகள் ட்ரௌசரில் இது வந்து எல்லாமே மாறணும், கொஞ்சம் மாறணும். நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸில் அடாப்பா நீங்கள் எல்லாம் முதலாளி மேலே வந்துருக்கீங்க நினைக்கிறேன். அந்த அதே கண்டென்ட் தருவேன். பட் இன்னொரு சின்ன படியிலையும் தூக்கிவிடு, இன்னொருத்தனும் சொல்லி கொடு எப்படி செய்கிறது எப்படி செய்கிறது எப்படி செய்கிறது சொல்லி. அவரை நீங்கள் கெட்டு போக மாட்டேன். நான் மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கும் சரி இந்த வரைக்கும் போ, நான் எழுதி செய்து கொடுத்த 4 ரிசர்ச்சும் பாஸ், எனக்கு மட்டும் கெடிங் பிள்ளையனு பிள்ளையாக போட்டு வச்சிருக்காங்க. மட் பர்டிகுலர் அண்ணா அவரால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், டே இந்த ரிசர்ச் அனுப்பியிருக்கேன் முடிய ப்ரிண்ட் பண்ணி வை, நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். அப்போ நான் சொல்கிறேன் அண்ணா என்னென்ன இது 4-5 பக்கம் தான் கிடக்கு மிச்சத்தை கடை நீ செய்வேடா எனக்கு தெரியுதான். பட் அந்த 5 விடிய வாரத்துக்கு நான் ரிசர்ச் அடித்து கொண்டே சப்மிட் பண்ணி அந்த பாஸ், நான் ஃபெயில். நான் என்ன சொல்கிறேன்டா, மற்றவனே நீ சைமன் சினேக் இந்த வீடியோ முடிஞ்சால் தமிழில் அடித்து போடும். சைமன் சினேக் வந்து யூடியூப்பில் நினைக்கிற 1 மில்லியன் கணக்காக ஃபாலோவர்ஸ் உள்ளோட வீடியோ, அது தமிழில் 7 மணிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடு.
அதில் நேவி சீல் அந்த அமெரிக்காண்ட நேவி சீல் ஒரு அவங்க அவங்க வந்து பெரிய பாடி பில்டர் எடுக்கிறீர்கள். அவன் அவன் எடுக்கிறது லுக் ஆஃப்டர் பர்சன் ஆன் த ரைட், லுக் ஆஃப்டர் பர்சன் ரைட், வலது பக்கத்தில் இருக்கிற சோல்ஜரையும் இடது பக்கத்தில் சோல்ஜரையும் வடிவாக பார்க்கக்கூடிய மட்டும் தான் எடுப்பாங்க. அப்போ தான் ஒரு 1000 படம் தன்னை பார்த்து கொடுக்கும். இப்போ நான் மட்டும் ஓடணுச்சே, நான் மட்டும் ஓடினா மற்றவங்க வடி விழுந்துடும். அதுமாதிரி உங்களோட நிற்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தூக்கி விடுங்கோ, நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கும். எனக்கு 1000 பேரை நான் மீடியா கெடுப்பேன், இந்த மீடியாக்களில் மீடியா கெடுப்பேன். அரை லோத்தர் போட்டு எடுப்போம், அரை எடுக்கிறேன் நீ ப்ரொஃபஷனாக என்னுடைய தெரியலாம். நாங்கள் ஒரு கட்சி ஒன்று அமைப்போம், அதுக்குரிய மீடியாவை ப்ரொஃபஷனாகவும் இந்த மீடியாவை மாற்றி விடுவோம். நாங்கள் மற்றபடி இருக்கும் நாங்கள் டெய்லி அதுக்கு கண்டென்ட் செய்வேன். நான் டெய்லி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவேன், அதே உங்களுக்கு கண்டென்டாக இருக்கும். நான் பார்லிமெண்ட்டுக்கு போனவங்களுக்கு எல்லா விஷயம் உண்மையாகவே சனத்துக்கு தெரியணும், சனத்துக்கு தெரியணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட யூடி பார்க்க சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க, மகனை ஒரு வயசு பிள்ளையே அதை பார்த்தோம்னா சாப்பிடுது. என்ன சனத்துக்கு தெரிஞ்சு அது உங்களால் இடம், அதை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். பட் டாக்டர், நாங்கள் கடைசியில் உங்களோட செலிப்ரேஷன் பார்ட்டியில் கண்டிப்பாக சந்திக்கிறோம். ஓகே, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாமச்சான் யாழ்ப்பாணம் முழுக்க கொண்டாடும் அந்த நேரம். நான் எல்லாருக்குமே சொல்ல பெரிய நன்றியோடு சொல்கிறது, நாங்கள் ஃபஸ்ட்டாக மாவீரர் தொழில் மீட்டம் மட்டும் கூட தான் போவோம். நல்ல ரிசப்ஷன் வந்தவொடனே நேரில் தான் அங்கே தான் போவோம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி தானே, நவம்பர் 17 இந்த முறை பயங்கர மோசமாக இருக்குது. சரி தானே, அது கொடியோடையே